அனைவருக்கும் வணக்கம். குரல் கேட்குது இல்லையா? சரி, அது முதல்ல இந்த உரையை பேசுவதற்கு வாய்ப்பளித்த வாசகசாலை நண்பர்களுக்கு நன்றி. இந்த கடல் என்கிற சிறுகதை தொகுப்பு கமலதேவி அவர்கள் எழுதியது. நான் அதற்கு முன்பு அவருடைய பெயரை வந்து ஒரு சில முறை நண்பர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனால் படிக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் வாசகசாலையிலேருந்து புத்தகம் அனுப்பி வைத்ததுக்கப்புறம் தான் அதை படித்தேன். இனி தொடர்ந்து படிக்கலாம் என்கிற நம்பிக்கையோடு தான் அடுத்து தொடர்ந்து அணுகிறேன். அதற்கு முன்னாடி தமிழினுடைய சிறுகதைகள் அப்படிங்கிற நம்ம தொடங்கும்போது அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு வியப்பூட்டும் விஷயம் ஒன்று இருக்குது. தமிழ் சிறுகதை அப்படின்னு ஒன்றினுடைய வயது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா சலுகையும் கொடுத்து அதற்கு என்னென்ன அதாவது ஜானம் மொழமாக அளந்து அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட 150 ஆண்டுகள் அதனுடைய வயது. தமிழ் சிறுகதையினுடைய வயது அதிகபட்சம் 150 ஆண்டுகள். 150 ஆண்டுகளில் நமக்கு சிறுகதை அப்படிங்கிற ஒரு வடிவம் தமிழ் இலக்கியத்தில் உருவாகி வந்திருக்கு. அதில் இன்னும் வியப்பூட்டும் விஷயம், நவீன தமிழ் இலக்கிய சிறுகதைகள் நவீன சிறுகதைகள் உள்ளே வரும்போதே நமக்கு கிட்டத்தட்ட இதை ஒட்டிய பருவம்தான் அது. நாம் அதை எப்படி பார்க்கலாம்? நீங்கள் இப்போ தமிழில் தோன்றிய முதல் வரிசை சிறுகதைகளை எடுத்துப்போம். எதுன்னு ஒரு ஆய்வாளர்களுக்கு இடையில் ஒரு 5-6 கதைகளை முன்வைத்து இன்னும் அந்த சர்ச்சை தீரலை. ஆனால் அப்படி முதல் வரிசையில் வைக்கப்படுகிற எந்த கதைகளை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வாபே சுவையர் எழுதிய குளத்தங்கரையார் சமரமாக இருக்கட்டும், அல்லது பாரதியார் எழுதியதாக சொல்லப்படும் கதையாக இருக்கட்டும், ஆமாதவையாவோட கதையாக இருக்கட்டும், எது முதலிடத்தில் வைக்கப்படும், எது முதல் சிறுகதை அப்படிங்கிற விவாதத்தை தள்ளிட்டு எதெல்லாம் அந்த விவாதத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறதோ அத்தனை சிறுகதையும் எடுத்துப்போம். அந்த சிறுகதைகளை நம்ம படித்து பார்த்தோன்னா அதனுடைய அமைப்பு, அந்த சிறுகதையினுடைய அமைப்பு இன்றைய நவீன தமிழ் சிறுகதையினுடைய அமைப்புக்கு 70% பொருந்தி போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய வேறுபாட்டை அதில் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனுடைய 150 வருடம் இடையில் கடந்திருக்கோங்கிறதெல்லாம் அதில் தெரியாத அளவிற்கு தான் அந்த சிறுகதையினுடைய அமைப்பு அது எல்லாமே இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், வியப்பான ஒரு விஷயம். அப்போ தமிழ் சிறுகதையில் என்னென்ன மாதிரியான ஒரு போக்குக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு ஒரு வியப்பூட்டும் விஷயத்தை நம்ம கவனிக்கணும். உலக அளவில் சிறுகதைகளில் இலக்கியத்தில் உருவாகி வரக்கூடிய எந்த அலை, எந்த ஒரு இசம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அது வந்து தமிழ்லையும் நிகழ்ந்துருது. இந்திய அளவில் 3 மொழிகளை அதற்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதாவது உதாரணம் இல்லை, அதுதான் முதல் வரிசையில் இருக்கும். வங்கமொழி, அப்புறம் மலையாளம், அப்புறம் தமிழ். இந்த 3 மொழிகளும் உலக இலக்கியத்தில் எந்த புதிய பாணி வந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு புதிய அலை வந்தாலும் சரி, அதற்கு ஏற்ற எழுத்து இங்கேயும் உருவாகி உடனே வந்துடும். இதில் வங்கத்திலையும் மலையாளத்திலையும் அவர்களுக்கு ஒரு நவீன இலக்கிய ஏற்பு இருக்கக்கூடிய சமூக அமைப்பு அங்கே இருந்தது. அங்கே இருக்கிற சமூக அமைப்பிற்கு நவீன இலக்கிய ஏற்பு உண்டு. அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களோ, அரசு சார் நிறுவனங்களோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோ நேரடியாக நவீன இலக்கியத்தோட பரிச்சயத்தை வச்சுருந்து அந்த இடத்துல கொடுக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கேரள சாகித்ய அகாடமி வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறது, அது ஒரு இலக்கிய படைப்புன்னு வெளியிட்டால் நம்ம தைரியமாக வாங்கிடலாம். 10-9 பழுது இல்லைன்னு அந்த கதைகள் எல்லாமே அந்த தரத்தில் தான் இருக்கும். பிற மொழிகளில் நம்ம ரொம்ப கவனத்தோடு தான் அதை கையில் எடுக்க வேண்டியிருக்கும். வங்க மொழியிலையும் சரி, மலையாள மொழியிலையும் சரி, தமிழ் மொழியிலையும் சரி, உலக இலக்கியத்தினுடைய எந்த அலைகளும் எந்த இசங்களுக்கும் குறைவில்லாத ஒரு இடத்துல நம்ம அதை பார்க்க முடியும். இந்த 2 மொழிகள் வங்கத்திலையும் மலையாளத்திலையும் இது அத்தனையுமே ஒரு சமூகம் சார்ந்த ஏற்பாடு, அமைப்பு சார்ந்த ஏற்பாடோடு நிகழ்ந்ததுன்னு சொன்னால், தமிழில் அது முழுக்க முழுக்க தனிநபர்கள் சார்ந்து நடந்தது தான். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை நவீன இலக்கிய போக்குகளும் அத்தனை அலைகளும் இங்கே எப்படி கையாளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அமைப்பே கிடையாது. அத்தனையுமே தனிநபர்கள் முன்னிருந்து உள்ளே வந்து அதை உருவாக்கி கொண்டு வந்தது. நீங்கள் சொல்லலாம் ரொமான்டிசிசம், ஹிஸ்டாரிசம், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ், நீங்கள் ரைட்டிங்கில் சொல்லிகிட்டே போகலாம், போஸ்ட் மாடர்னிசம், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இங்கே 2 எழுத்தாளர்கள் உருவாகி வந்து அதை எழுதி வச்சுருப்பாங்க தமிழில். அந்த அளவிற்கு தமிழுக்கு வந்து ஒரு இலக்கியத்திற்கு, நவீன இலக்கியத்திற்கு தமிழ் செய்யக்கூடிய இடம் அவ்வளவாக இருக்கிறது. நீங்கள் டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் உலகத்திலேயே ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அதை எழுதுகிறாங்க. அப்படி ஒரு பாணியே யூரோப்பிலேயே ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே ஒரு சாரணி வேதா உட்காந்து அதை எழுதிட்டு இருப்பார்.
நீங்கள் இதை தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய மிகப்பெரிய வியப்பும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசீர்வாதமும் அது தான். நீங்கள் உலக இலக்கியத்தினுடைய எந்த அலைகளையும் இங்கே பார்த்துடலாம். இப்போ அப்படி உருவாகி வந்த ஒரு மரபில் நாம் இருக்கோம். இப்போ நான் இதுக்கு ஒரு இலக்கிய வாசகனாகவே நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இதில் ஒரு படைப்பாளியாக இருக்கிறது இல்லை, ஒரு இலக்கிய வாசகனாகவே அதற்கு ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான் அந்த இடம். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நாம் இந்த சிறுகதை தொகுப்பை அணுக வேண்டியிருக்கு. இந்த அடிப்படையிலிருந்து தான் இந்த சிறுகதை தொகுப்பை அணுகணும். சிறுகதை தொகுப்பை குறித்து நம்ம நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்கலைன்னா கூட எனக்கு முன்னால் பேசின நந்தினி உங்களுக்கு எல்லா கதையுமே சொல்லிட்டாங்க. கரெக்டான ட்ரெய்லரோட கரெக்டான இடையில பிஜிஎம்லாம் போட்டு கரெக்டாகவே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம நான் நேரடியாகவே அந்த கதையினுடைய உள்ளடக்கத்தை குறித்த இதுக்கு போகிறேன். இப்போது இந்த நவீன சிறுகதைகள் உருவாகி வருது. நமக்கு நவீன சிறுகதைகள்னு சொன்னாலே முக்கியமான நாட்களை மட்டும்தான் நம்ம குறித்து கையில் எடுத்துப்போம். புதுமை பித்தனில் ஆரம்பித்து ஜெயகாந்தன், அப்புறம் நாஞ்சில் நாடன், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வரிசை இருக்குது, ஒரு மரபு இருக்குது. சிறுகதைகளில் பெரும் ஒரு சாதனைகளை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு இருக்குது. அப்போ இவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நவீன சிறுகதைகளில் இருக்கிற மூன்று விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், மூன்று அம்சங்கள் அப்படின்னு வச்சுப்போம். முதல் விஷயம் என்ன, இவர்களது சிறுகதை உலகு, தமிழில் உருவான நவீன சிறுகதை உலகு, தமிழினுடைய சிறந்த கதைகள் அப்படிங்கிற சிறுகதைகள் அப்படின்னு நீங்கள் எதை எடுத்து வச்சிங்கன்னாலும் அது இங்கே இருக்கிற பண்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கதைகள், அதிலிருந்து உருவாகி வந்த கதைகள். உருவாக்கப்பட்டங்கிறது நான் படைப்பாளி கொடுக்குற க்ரெடிட்டாக வச்சுப்போம். அது உருவாகி வந்த கதைகள், இங்கே இருக்கிற பண்பாட்டின் மீது தான் அந்த கதைகள் இருக்கு. பண்பாட்டை அச்சாக வைத்து சுழலக்கூடிய விதத்தில் தான் இந்த சிறுகதைகள் அமைஞ்சிருக்கு. எதிர்த்தி செயலும் சுழலலாம், நீங்கள் பண்பாட்டை விமர்சித்தும் பண்பாட்டிற்கு ஒரு மாற்றுத்தரப்பை வைத்தும் நீங்கள் பேசலாம், பண்பாட்டை ஒட்டியும் பேசலாம். ஆனால் அச்சு, மைய அச்சு அந்த பண்பாடு தான், அதிலிருந்து தான் உருவாகி வருது. நமக்கு அது ரொம்ப நமக்கு அது கையில் இருக்கிறதுனாலே நிறைய நேரங்களில் அது மறந்துடுது நமக்கு. நீங்கள் நம்ம திடீர்னு ஒரான் பாமுக்கை புகழ்ந்து சொல்லுவோம், அப்புறம் ஓநாய்க்குள சின்னத்தை புகழ்ந்து சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் அந்தந்த மண்ணில் இருக்கிறது தான். துருக்கியில் இருக்கிற பாரன் பண்பாட்டை எழுதி தான் ஒரான் பாமுக்கு வரார். ஒரு மங்கோலிய சீன எல்லையில் இருக்கிற அந்த மங்கோலிய பண்பாட்டை கொண்டு வந்து தான் ஓநாய்க்குள சின்னம் அதற்குரிய இடத்தை பெறுகிறது. நீங்கள் சிறுகதைகளின் பிதாமகனாக சொல்லப்படுகிற ஆண்டன் செக்காவை எடுத்தீங்கன்னா, செக்காவ் கதைகளும் அவர்களுக்குரிய மண்ணில் இருக்கிற பண்பாட்டை தான் எடுத்து வைக்கிது. அப்போ எல்லா சிறந்த சிறுகதைகள் உலகளவில் நீங்கள் எடுக்கிற அத்தனையுமே அந்த மண்ணின் பண்பாட்டிலிருந்து எழுந்து வரக்கூடியதாக தான் எப்போதுமே அமைஞ்சிருக்குது. அது அந்தரத்தில் நிற்கிற ஒரு இதிலிருந்து ஒரு சிறுகதைகள் உருவாகி வரல. அப்போ அந்த பண்பாட்டின் அடிப்படையில் எழுந்து வரக்கூடிய ஒரு போக்கு இங்கே இந்த தமிழ் சிறுகதை உலகில் இருக்குது. சிறந்த படைப்புகள்னு சொல்லப்படுகிற சிறுகதைகளை எடுத்திங்கன்னா இந்த கூரை நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாவதாக ஒரு விஷயம் இருக்குது, உணர்வு நிலைகளினுடைய ஒரு உன்னதத்தை நோக்கி பேசப்படுகிற எழுத்துக்கள். நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த சொல் விளையாட்டுக்குள்ளே எங்கேயோ சிக்கிக்கிறோம். இமோஷன், ஃபீலிங், இந்த ரெண்டையுமே நம்ம மாற்றி மாற்றி பயன்படுத்திடுறோம். ஒரு உணர்வு அதனுடைய உன்னதத்தை நோக்கி தள்ளப்படுகிற ஒரு இடம், அல்லது நெகிழ்ச்சி அப்படிங்கிறது. நம்ம நெகிழ்ச்சியை பூராவுமே உணர்வு நிலை ஏற்றங்களில் கொண்டு போய் சேர்த்துட்டோம். அப்போ நெகிழ்ச்சி என்னது, உணர்வு நிலைகளினுடைய ஒரு மேலோட்டமான வெளிப்பாடுன்னு நம்ம நெகிழ்ச்சியை சொல்லலாம். ஆனால் நெகிழ்ச்சியான சிறுகதைகள் அப்படின்னா நம்ம இன்றைக்கி எல்லா வார இதழ் கதைகளை கூட அதில் சேர்த்துக்கலாம். அதற்குன்னு சில தீம் செட் ஆகி வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் உணர்வு நிலைகளை பேசக்கூடியது. உணர்வு நிலைகள்ங்கிறது என்ன, தாய்மை அப்படின்னா அது தாய்மையினுடைய உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய உன்னதங்களை, அதில் இருக்கக்கூடிய ஆழங்களை, ஒரு கீழ்மையை சேர்த்து அதை நமக்கு பேசக்கூடிய கதைகளாக தான் இந்த சிறுகதைகள் அத்தனையுமே நமக்கு வந்து உட்காந்துருக்கும். காதல் அப்படின்னு ஒரு உணர்வை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் நெகிழ்ச்சியெல்லாம் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய ஆழம், அதில் இருக்கக்கூடிய உயரம். இந்த மாதிரியான உணர்வு நிலையின் உயரங்களை மட்டும்தான் அது பேசுமே தவிர அதில் நெகிழ்ச்சியை கொண்டு வந்து வைக்கக்கூடிய எந்த விஷயமும் அதில் இருக்காது. ஏன்னா அதில் நீங்கள் அந்த உணர்வுலேருந்து நெகிழ்ச்சியை சேர்க்க சேர்க்க அது நம்ம நிறைய என்ன சொல்கிறது, அதை நீர்த்து போக வைக்கிற ஒரு விஷயமாக அது மாறிக்கிட்டே வரும். ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா, நாஞ்சில் நாடனுடைய யாமுன் பேம் அப்படிங்கிற கதையை எடுத்துப்போம். யாமுன் பேமில் அது ரொம்ப சாதாரணமான ஒரு 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 டக்குன்னு திருமூலர் எழுந்திருச்சு வருவார் அந்த கதையை நீங்கள் படிக்கும்போது, யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி அப்படின்னு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு திருக்குறள் சொல்லக்கூடிய அறம்,
நீதி நூல் நம்ம சொல்கிறோம்ல, அது அறநூல். அப்படி ஒரு அறநூலில் இருக்கிற ஒரு சொல் அத்தனையும் எழுந்து அந்த ஒரு வரிக்குள்ளே வந்து உட்காந்துருக்கும், யா முன்பேம் அப்படின்னு சொல்கிறது. அதை படித்த செகண்டில் இனி கையில் ஏதாவது இருந்தால் பக்கத்தில் இருக்கணும், கொடுத்துடணும்னு தோணும். அது அதுதான் அந்த உணர்வு உணர்ந்த இல்லையா, அந்த பசியின் கொடுமை அதெல்லாம் கிடையாது. நமக்கு பின்னால் வந்த எழுத்துக்கள் அது வந்திருக்கு. நம்ம நாவல் படைப்புகள்லேயே சொல்லலாம், இந்த சாகித்ய அகாடமி வாங்கின படைப்புகள்லாம் நெகிழ்ச்சி படைப்புகள்லாம் போய் வாங்கியிருக்கு. ஆனால் உணர்வு நிலையினுடைய உயரத்தை சொல்லும்போது இந்த மாதிரி இடங்கள் தான் அந்த சிறந்த கதையினுடைய சிறுகதையினுடைய அமைப்பை பெறுகிறது. மூன்றாவதாக ஒரு விஷயம் இருக்குது, ஒரு புனைவு அப்படிங்கிறது கற்பனையோடு சேர்ந்த ஒன்றாக நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபிக்ஷனுக்கும் ஒரு இமேஜினேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும்? புனைவுனால் புனைந்த தள்ளுதல் தானே, அப்போ கற்பனையும் புனைவும் ஒன்றா? அப்போ கற்பனைக்கும் புனைவுக்கும் நடுவில் சாத்தியக்கூறு அப்படின்னு ஒன்று இருக்குது. புனைவு சாத்தியக்கூறுகளோடு உள்ளது. அப்போ சாத்தியக்கூறோடு இருக்கிற புனைவைத்தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிக்கிறோம். சாத்தியக்கூறு இல்லாத புனைவை நீங்கள் இமேஜினேஷனில் கொண்டு வச்சுக்கோங்க, ஆனால் சாத்தியக்கூறோடு இருக்கிற புனைவை அது கற்பனை, இது புனைவு. அப்படி இருக்கக்கூடிய புனைவு நிறைய நேரங்களில் உங்கள் கற்பனையை மிஞ்சிரும். அந்த சொல் பழைய சொல், ஆனால் இன்றைக்கும் அது அர்த்தம் தரக்கூடிய சொல். எப்படி சொல்கிறது, ட்ரூத் இஸ் என்ன சொல்கிறோம், எப்போவுமே அப்படி தான் இல்லையா? அது இதை விட அது ஸ்ட்ரேஞ்சர் தேன் தி ஃபிக்ஷன் தான். ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் தி ஃபிக்ஷன், அது எப்போதும் இருக்கக்கூடியது தான். ஆனப்போ இந்த விசித்திரம் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த இடத்துல அதை விசித்திரங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஸ்ட்ரேஞ்சுங்கிறதுக்கு பதிலாக. இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ், இந்த விசித்திரம் எங்கேருந்து வருது? வாழ்க்கைக்குள்ளிருந்து வரக்கூடிய விசித்திரத்தை அது காட்டும். அதை தான் அந்த புனைவு சொல்லுமே தவிர கற்பனையின் புனைவுன்னு ஒன்று கிடையாது. நம்ம அதை தொடர்ந்து வாசித்து தான் இந்த வேறுபாட்டை புரிஞ்சிக்கணும். நான் ரொம்ப நேரடியாக அவங்க முன்னாடி வைக்கிறேன் இந்த கூற்றை. ஒரு புனைவில் இருக்கக்கூடியது கற்பனையின் சாத்தியங்கள் அல்ல, அது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசித்திரங்களின் சாத்தியத்தை தான் அந்த புனைவுக்குள்ளே கொண்டு வருது. அதனால தான் நிறைய நேரங்களில் இந்த கதைகளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த கதையினுடைய நிகழ்வுகள் நமக்கு ஒரு அதிர்வை கொடுக்குது. ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற எந்த கதாபாத்திரங்களும் உங்களுக்கு விசித்திரமான, எங்கிருந்தோ வந்த கதாபாத்திரங்கள் இல்லை. ஆனால் அங்கே நிகழக்கூடிய ஒரு செயல், அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் நமக்கு ஒரு விசித்திரத்தை காட்டுது. அது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரம், இது இப்படி நடக்கக்கூடிய ஒன்று இருக்குது அப்படி காட்டக்கூடியது. அப்போ மூன்று அடிப்படைகளை நான் எடுத்துக்கிறேன். ஒரு தமிழ் சிறுகதைகளினுடைய சிறந்த சிறுகதைகளின் அடிப்படைன்னு சொன்னால் அது பண்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதில் வந்து உணர்வு நிலைகளினுடைய உச்சத்தை தொடக்கூடிய இடங்களாக தான் பேசுகிறாங்க, வெறும் நெகிழ்ச்சியை உள்ளே வைக்கிறதில்லை. மூன்றாவது, வாழ்க்கையினுடைய விசித்திரங்களைத்தான் அங்கே அந்த புனைவு வந்து அணுகுவதை தவிர கற்பனையின் புனைவை அவங்க கையில் எடுக்கலை. இந்த மூன்று விஷயங்களை அடிப்படையாக வச்சுட்டு தான் நாம் இந்த சிறுகதை தொகுப்புக்குள்ளே போகிறோம். இப்போ கமலதேவி இந்த மூன்று விஷயங்களின் அடிப்படையில் அவருடைய தொகுப்பை எப்படி உருவாக்கி இருக்கிறார், அது எவ்வளவு சரியாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் பண்பாட்டு அடிப்படை. அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வாசித்து பாருங்கள். 15 கதைகள் இருக்குது, சிறுகதைகள் இருக்குது, அந்த 15 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் பெரும்பாலானது திரும்ப திரும்ப பண்பாட்டின் அடிப்படையிலிருந்து உருவாகி வரக்கூடியது. அந்த கதையினுடைய தலைப்பும் அந்த கதையினுடைய பேசுபொருளையும் கவனிக்கணும். உடன்போக்கு, உடன்போக்கு எப்போதிலிருந்து நம்மகிட்ட வரக்கூடிய வார்த்தை? சங்க இலக்கியத்திலிருந்து உடன்போக்கு நம்ம கூட வருது. இப்போவும் சம்பவம் நடக்குது. எங்கே உட்காந்து? ஸ்ரீரங்கம் கோயிலில் உட்காந்து அந்த அம்மா பேசுகிறாங்க. இப்போ அவங்களே பேசி அவங்களே ஒரு முடிவு பண்ணி, சரி இந்த கதை அது உடன்போக்கு இல்லை, தலைப்பை மாற்றி சொல்லேன். உடன்போக்கு கதையில் நம்ம மௌனராகம் ராஜாராணி படங்களில் பார்த்த சில காட்சி அமைப்புகள் தான். ஆனால் உடன்போக்கில் என்ன நிகழுது, கணவரோட திரும்பி அந்த அம்மா, அந்த மனைவி கணவன்கிட்டமிருந்து பிரிந்து திரும்ப கணவரோடைய சேர்ந்து போகிற காட்சி ஒன்று வருது. அப்போ இந்த உடன்போக்கு அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன? நமக்கு சங்க இலக்கியத்திலிருந்து தலைவனை ஏற்றுக்கொண்டு தலைவி பிற அனைவரையும் மறுத்து தலைவனோட என்ன செய்கிறா, கிளம்பி போகிறாள். சம்பவம் அதுதாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகியிருக்கு. அதுதான் வாழ்க்கையினுடைய விசித்திரம். மூணாவதாக ஒரு விஷயம் பேசணும் இல்லையா, மூன்றாவதாக இருக்கிற விசித்திரம் அதுதான். ஏற்கனவே கல்யாணம் ஆகி அப்புறம் என்ன உடன்போக்கு, ஆனால் அப்புறம் தான் நடக்குது அது. அப்போ இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இருக்கு இல்லையா, லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரேஞ்ச்னஸ், அதை கொண்டு வந்து அவருங்க கமலதேவியால் அந்த கதைக்குள்ளே வைக்க முடியுது. அது எங்கேருந்து? என் பண்பாட்டிலிருந்து வருது. உடன்போக்கு என் பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று, அதை கொண்டு வந்து உள்ளே வைக்க முடியுது. இந்த எஞ்சும் சூடு,
இந்த பண்பாடு நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம். அது நிறைய நேரங்களில் பண்பாடுன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்கிற மாதிரி ஆயிடுது. பண்பாடுனா தொடர்ந்து கலாச்சாரங்கிறது நம்மளை அறியாமலே வந்து ஒட்டிக்குது. அதில் இந்த பண்பாடுன்னா என்ன? நான் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை அடிப்படையில் வாழ்க்கைங்கிறது என்ன? தினசரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். அந்த முடிவுகள் எதன் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன? காலையில் எழுந்த உடனே எத்தனை பேர் பல் தேய்க்காமல் சாப்பிட்றீங்க? சரி, ஒத்துக்க முடியாத ஒரு கேள்வின்னு வச்சுப்போம். ஆனால் பெருமளவு யோசிச்சு பாருங்கள், நம்மளை அப்படி செய்ய விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குது இல்லை? இல்லைங்க, நான் பல் தேய்ச்சிட்டு தாங்க சாப்பிடுவேன். அப்போ அந்த முடிவை எப்படி எடுக்கிறீங்க? அது எதிலிருந்து கொடுக்கு? அந்த முடிவு எங்கிருந்து வருகிறது? நான் ஒருத்தருக்கு கொடுக்க உதவி செய்ய போகிறேன், ஒருத்தருக்கு மறுக்க போகிறேன், இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், இந்த விஷயத்தை செய்ய போகிறது இல்லை. தினசரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விழுமியம், ஒரு வேல்யூ சிஸ்டம் நம்மள்ட்ட உட்காந்துருக்கு. இந்த வேல்யூ சிஸ்டத்தை உருவாக்கி கொடுக்குற அடிப்படையை தான் பண்பாடுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். உறவு முறைகளை பேணுவதிலிருந்து, நான் ஒரு விஷயத்தை எப்படி அணுக போகிறேங்கிறதுலேருந்து, எனது நட்பு, எனது கல்வி, எனது பணி, என்னை சுற்றி நான் செய்கிற அத்தனையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயமா என் வேல்யூ சிஸ்டம், என்னுடைய விழுமியம் உள்ளே உட்கார்ந்துருக்குமானால் இந்த விழுமியத்தை உருவாக்கி தருவது எது? பண்பாடு. அந்த அதுதான் நம்ம கையில் எடுத்துக்கணும். பண்பாடு வெவ்வேறு விதங்களில் இருக்கும். அதனுடைய வண்ணங்களுக்கு, வண்ண பேதங்களுக்கு எல்லையே இல்லை. அப்படி தான் நான் பண்பாடை புரிந்து கொள்கிறேன். இந்த 15 கதைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த வேறுபாடு அத்தனையும் உள்ளே இருக்கும். ஒரு பெண் தனது கணவருக்கு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த குடும்பத்திற்காகவே உழைத்து தன்னை வந்து ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? வாழ்வின் விசித்திரங்களில் அது உண்டு. அப்படி ஒரு எங்கேயாவது நீங்கள் உங்கள் தலைமுறையிலேயே தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தைய 3 தலைமுறைக்குள்ளே அப்படி விசித்திரமான ஒரு சம்பவம் நடக்காத ஒருவர் வாழ்க்கையும் கிடையாது. அப்படி ஒன்று உள்ளே வந்து உட்காந்துருக்கும். அப்போ அதை அவங்களால் கொண்டு வர முடியுது. சரி, அந்த உணர்வு நிலைகளை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த இடம் வருது. அவங்களுடைய எழுத்து முறை, நீங்கள் கதைகளை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கதையினுடைய துவக்கமே வந்து நேரடியான சிக்கலில் ஆரம்பிக்காது. ஒரு சின்ன விவரணையில் கொண்டு வந்து விவரணைக்கு இடையிலேயே தான் அந்த மைய கதாபாத்திரத்தினுடைய சிக்கல் என்ன, மைய கதாபாத்திரத்தின் குழப்பம் என்னங்கிறது அப்படியே போகிற போக்கில் வந்து கதையில் அப்படி இணைஞ்சிக்கும். அதை அதிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. இந்த ரஜினி அஜித் விஜய் ஓப்பனிங்லாம் கிடையாது. அந்த குழப்பம் கதைக்குள்ளே அப்படியே வந்து ஒரு இடத்துல அப்படியே சேர்ந்துக்கும் உள்ள. அப்போ இது வாசகனுக்கு கொடுக்குற அனுபவம் என்ன அப்படின்னா, வாசிப்பில் இந்த உணர்வு நெகிழ்ச்சின்னு சொல்லும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நெகிழ்ச்சியில் வாசகனுக்கு வேலை ஒன்றும் இல்லை, குறைவு தான். நீங்கள் திரைப்படம் பார்க்கும்போது நம்மளை அறியாமலேயே சில நேரங்களில் கண்ணில் லேசாக தண்ணி வந்திருக்கும். அப்புறமா யோசிச்சு பார்த்து 2 தடவைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்க, அதே சீனை இதுக்காக முதல்ல கண் கலங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனால் உணர்வுங்கிறது அப்படி இல்லை. அது எங்கோ ஒரு ஆழத்தில் நமக்குள்ளே ஒரு பாதிப்பை செலுத்தி ஒரு கணமாக அது உட்காந்துருக்கும், வெளிப்பாடாக இருக்காது. நான் இப்போவும் அதை இப்படி சொல்லலாம். நீங்கள் மலர்ந்தும் மலராத பாட்டு கேட்டிருக்கீங்க எல்லோரும், எல்லா தலைமுறையும் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அதில் கைவீசமாக கைவீசுன்னு காட்சியெலாம் வரும். அந்த காட்சியை பார்த்து இப்போ யாராவது கண் கலங்குவீங்களா? இப்போ நமக்கு அந்த இது கிடையாது. ஆனால் அந்த பாட்டு எங்கேயோ ஓடுதுன்னு வைங்களேன், உங்களை அறியாமலே அது ஒரு உணர்வை மனசில் ஏற்படுத்தும். அப்போ அதில் தங்கினது என்ன, அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாரம், அது வந்து தங்கிக்கிற மாதிரி இருக்கும். உணர்வுங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடியது அதுதான். அது ரொம்ப கனத்து போக செய்யும். நெகிழ்ச்சிங்கிறது நம்மளை அறியாமலேயே அப்படியே ஒரு திரையில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும்போது என்ன செய்கிறோம், நம்மளை அறியாமலேயே சிரிக்கிறோம். நகைச்சுவை காட்சி என்னைக்காவது நீங்கள் போய் ஒரு திரைப்பட அரங்கில் உட்காந்து பாருங்கள், அதில் சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு இருக்குது. நீங்கள் உட்காந்துட்டு திரையில் ஒரு நகைச்சுவை நடிகர் வரும்போது பக்கத்தில் எதிர்த்தாப்பில் இருக்கிற எல்லாரையும் பாருங்கள், முதல்லையே சிரிக்கிறதுக்கு தயாராக முகத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. முகத்தை தயார் பண்ணி வச்சுப்பாங்க. யோகி பாபு வராருனாலே நான் ரெடியாக நகைக்க ரெடியாக இருப்பேன். அப்புறம் அவர் என்ன செஞ்சாலும் என்ன செய்யலாம், நகைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ அது ஒரு நிகழ்ச்சி. அது கூட்டமாக சேர்ந்து எல்லாரோடையும் சிரிக்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நிகழ்ச்சி அப்படி ஒரு வெளிப்பாட்டு உணர்வாக இருக்கும். ஆனால் உணர்வுங்கிறது கனமான உணர்வு. இதில் நீங்கள் படிக்கும்போது அந்த பண்பாட்டின் அடிப்படையில் அதை கொண்டு வந்து வைக்கிற இடம் ஒன்று இருக்குது. கதையில் போகிறவுமே இந்த 15 சிறுகதைகளையும் நீங்கள் படித்தீங்கன்னா நிறைய கதைகளில் பெருமாமலை பிச்சாயி தான் அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு வந்து இறங்குறாங்க. பண்பாட்டிலேயே 2 பண்பாடு நமக்கு முன்னாடி இருக்குது. ஒன்று ஒரு ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட பண்பாடு நமக்கு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் நாட்டார் பண்பாடு ஒன்று இருக்குது.
இந்த ரெண்டு விதமான பண்பாடுகளும் கலந்து தான் நம்ம வாழ்க்கை. நம்ம நடுவில் நின்னோம்னா அரசியல் பண்ணுவோம்னு அர்த்தம். ஆனால் இது ஒரு பண்பாடு, இது ஒரு பண்பாடு. இந்த பக்கம் ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட பண்பாடு, இந்த பக்கம் ஒரு நாட்டார் பண்பாடு. நாட்டார் பண்பாடு எப்படி இருக்கும்? நாட்டார் பண்பாடு பால் மாதிரி, நீங்கள் அதிலிருந்து தயிர், அதிலிருந்து வெண்ணெய், அதிலிருந்து மோர், அதிலிருந்து நெய் எடுக்கலாம். நெய்யை மட்டும் எடுத்துட்டு இந்த செம்மைப்படுத்தப்பட்ட பண்பாடு இந்த பக்கம் வந்திருக்கும். அது நெய், அதை விரும்புகிறவர்கள் அங்கே போகலாம். நாட்டார் பண்பாடு இது அத்தனையும் கலந்து உள்ளே வச்சுருக்கும். பாலுக்குள்ளே எல்லாம் இருக்கிற மாதிரி நாட்டார் பண்பாட்டுக்குள்ளே இது எல்லாமே இருக்கும். என்னுடைய நண்பர் சுந்தர வடிவேலன் வந்து அவருடைய பிளாகில் ஐயன் பந்தின்னு சொல்லி எழுதிட்டுருக்கிறார். தொடர் நாட்டார் தெய்வங்கள் வந்து எப்படி இந்த செம்மை பண்பாட்டிற்கும் நாட்டார் தெய்வங்களுக்குமான ஒற்றுமை எப்படி உருவாகி வருது, இங்கிருந்தும் அங்கிருந்தும் இருக்கிற கொடுக்கல் வாங்கல் எப்படி நடக்குதுங்கிறத ஒரு கதையாக முயற்சி பண்ணி எழுதுகிறாரு. அதில் இந்த இடங்கள் எல்லாமே வரும். அப்போ இந்த நாட்டார் பண்பாட்டிலிருந்து திரண்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இவருடைய கதையில் பார்க்கலாம். அதுதான் பண்பாட்டின் அடிப்படை. ஏன் திரும்ப திரும்ப பிச்சாயிங்கிற அந்த அம்மன் வந்துகிட்டே இருக்கிற அவள் குழந்தைய கையில் வச்சுருக்கிறவ. அப்போ இதில் அமுதம்ங்கிற கதையை நினைக்கிறேன், பிச்சி, அதில் வரக்கூடிய கதாநாயகியும் பிச்சி தான். அது கணவருக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால இன்னொரு பெண்ணை தானே பார்த்து திருமணம் செய்து வைத்து அந்த குழந்தைகளெல்லாம் தானே தூக்கி வளர்த்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தானே சொத்து சேர்த்து கொடுத்து இது எல்லாத்தையும் அது செய்யுது. யார் மேலேயும் அதுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதுக்கு கொஞ்சம் கால் உடஞ்சி போகுது, அதை கவனிக்காமல் கொண்டு வந்து திரும்ப இங்கேயே போட்டுடுறாங்க பசங்க. இருந்தாலும் அதற்கு எந்த இதுவும் இல்லை. ஒரு நொடி அந்த கதை முடிகிற இடம் ஒன்று வருது. கிழவருக்கு தாங்க முடியல இப்படி தன் மனைவி நடத்தப்படுவது, தூங்காமல் இருக்காரு. கிழவி அந்த கால் உடஞ்ச நிலையிலும் ஒரு கதை சொல்கிறான். அந்த கதையை கேட்டுட்டே கிழவி தூங்கும்போது, அந்த கிழவர் தூங்க போகும்போது அந்த அரகுர தூக்கத்தில் அவருக்கு அவங்க அம்மா குரல் கேட்குது, அவர் அப்படியே தூங்குறார். அப்போ அதுதான் பண்பாடு. நீங்கள் எந்திரிச்சு போய் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி, நாட்டார் தெய்வத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா அதனுடைய வழிபாட்டு முறைகளே வேறு. நீங்கள் மண் அள்ளி தூத்தலாம் நாட்டார் தெய்வத்துக்கு முன்னாடி. நான் பார்த்துருக்கேன், என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டே அப்படின்னு கருப்பன் மேலே மண் அள்ளி போட்டுட்டு போகிற அது வழிபாடு தான். கருப்பன் அதையும் கேட்டு பதில் சொல்லி தான் ஆகணும். அப்படி தெய்வங்கள் தான் அது. அப்போ அந்த தெய்வங்களெல்லாம் அப்படி தான் நிற்கும், அது மண்ணில் நிற்கும். அதனுடைய கால்களை பற்றின வர்ணனை ஒன்று வருது. காலெல்லாம் வந்து மண் வெடிப்போட கால் அதுக்குள்ளே மண் புகுந்து அவங்க சொல்கிற அந்த விவரணையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேர் மாதிரி இருக்கும், அது மண்ணில் வேரோடின கால் அது. அப்போ அதுதான் பிச்சி. நம்ம பண்பாடு எங்கேருந்து எது வழியாக வருது, எதன் வழியாக நாம் ஒரு தெய்வத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை. அந்த உணர்வை நாம் அடையக்கூடிய அளவுக்கு தான் எழுதி. அதில் நிகழ்ச்சியெலாம் கிடையாது. அந்த கேரக்டர் மேலே பரிதாபம் வரக்கூடிய ஒரு ஷெனாய் வாத்தியம்லாம் நமக்கு கேட்காது. அது எல்லாமே அதுக்குள்ளே நுட்பமாக தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந் நம்ம பேசின அந்த விசித்திரம் அந்த கதைகளில் நிறைய வரக்கூடியது. எழுத்து முறை அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தோன்னா, அப்போ இந்த வரிசையில் நிச்சயமாக அவங்களே அந்த முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, நான் ஒரு பெரிய தமிழ் இலக்கியம்ங்கிற பெரிய மரத்தில் ஒரு கிளையில் வரக்கூடிய ஒரு துளிர் தான் நான்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது மிக சரியான வார்த்தை. இவ்வளோ பெரிய மரபில் வரக்கூடிய சிறுகதை மரபில், தமிழுக்கு இவ்வளோ பெரிய மரபு இருக்குது சிறுகதைக்கு, நவீன தமிழுக்குன்னு சொன்னால் அதில் கமலதேவி நிச்சயமாக ஒரு ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு எழுத்தாளர். அதில் அந்த சமயம் சில விஷயங்களை மதிப்பீடுகளின் அடிப்படையில் சொல்லணும்னா நம்ம சில விஷயங்களை முன்வைக்கணும். அதற்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். எந்த எழுத்தாளர்னுடைய முழு தொகுப்பையும் படித்ததற்கு பிறகு தான் பேசணும். ஆனால் நான் இந்த ஒரே சிறுகதை தொகுப்பின் அடிப்படையில் தான் அவங்க உலகத்தை மதிப்பிடுகிறேன். அதனால் அந்த என்னுடைய மதிப்பீடுகள் இந்த தொகுப்பிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை சொல்கிறேன். பிற தொகுப்புகளில் அவங்க இதை தாண்டியிருக்கலாம், ஆனால் என்னுடைய வாசிப்பு இந்த தொகுப்பிற்கு உட்பட்டதுங்கிறதுல தான் இதை சொல்கிறேன். அவர்களுடைய மொழி வந்து உண்மையிலே நல்ல நல்ல மொழி கைவருது. அவங்க கையில் எடுத்துருக்கக்கூடிய இடங்கள், நீங்கள் அதை பண்பாடு நம்ம சொன்னோன்னா மாலை கதை இருக்குது, ஒரு பாகவத பண்பாடு நீங்கள் அதுக்குள்ளே பார்க்கலாம். துலுக்க நாச்சியார் அப்படின்னு இன்றைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் துலுக்க நாச்சியார் உண்டு. அந்த நாச்சியாருக்காகவே அவர் வந்து அரங்கன் நம்பெருமான் வந்து லுங்கி கட்டிட்டு தான் போவார். நான் பாயம்மாவை பார்க்க போகிறாரு, அந்த அம்மா இவரை பார்க்க வந்து இங்கே உயிரை விட்டது. அதனை அவங்க இன்னும் திரைச்சீலை ஓவிய சீலை ஓவியம், அது நமக்கு தொல் ஓவியம், நம்ம மரபில் வந்து தொல் தமிழ் பாவை இருக்கா இல்லையா, அணங்கு. நமக்கு வந்து அணங்கு வழிபாடு உண்டு தமிழர்களுக்கு, தொல் தமிழர்களுக்கு அணங்கை எப்படியெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு சொன்னால் சிலை வடித்து வணங்கலாம், கல்லாக வைத்து வணங்கலாம்,
இன்னொரு பெண்ணை உருவகித்து அந்த பெண் குழந்தை மீது ஏற்றி வணங்கலாம். திரைச்சீலையாக, சீலை ஓவியமாக, ஓவியப்பாவை அப்படிதான் சொல்கிறாங்க. தொல்தமிழ் ஓவியப்பாவை, ஓவியத்தில் வரைந்து வணங்கலாம். அந்த மரபு இன்னும் அப்படியே தான் இருக்குது. துலுக்க நாச்சியாருக்கு அங்கே ஓவியந்தான். இன்றும் இன்றைக்கும் அங்கே போய் இவர் பார்த்துட்டு தான் வர்றார். வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவங்களையும் பார்த்துட்டு வர மரபு ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட கதை ஒன்று அதில் இருக்குது. அப்போ இந்த கதைகள் அத்தனையிலையுமே அவங்க இந்த தமிழ் சிறுகதைகளில் சொல்லப்படுகிற முக்கியமான அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய கதைகளாக இருக்கானா இருக்குது. எந்த இடத்துல எழுத்தாளர் இன்னும் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக எடுத்த ஒரு முதல் தொகுப்பாக இருந்தால் நான் இதை முன்வைக்க மாட்டேன். ஏற்கனவே மூன்று தொகுப்புகள் வெளிவந்திருக்கிற நிலையில் இந்த வாசகர்களுக்கு வந்து ஒரு வாசகருக்கு இது புரியாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பதட்டம் ஒன்று வரும் எழுத்தாளருக்கு. இது பிடிபடாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடுதலாக வாசகனுக்கு புரியணுமேனு ஒரு ரெண்டு வரியை எழுதி சேர்ப்பாங்க. அது அதில் வெளிப்படையாக சில இடங்களில் இருக்குது. அது இப்போ உதாரணமாக நீங்கள் அந்த சுடரேற்றம் கதை சொன்னீங்க. சுடரேற்றத்தினுடைய துவக்கம் அருமையாக இருக்கும். ஏன்னா திருப்பட்டூர் கோயில் வந்து இது வரைக்கும் இலக்கியத்துக்குள்ளே வந்ததே இல்லை. அது ரொம்ப ரொம்ப பிரமாதமான கோயில். அது நான் நண்பர்கள் எல்லாரையுமே அந்த பக்கம் போகிற எல்லாரையுமே திருச்சி பெரம்பலூர் திருச்சி ரூட்டில் போயாச்சுனாலே வண்டியை உள்ளே விடுங்கப்பான்னு சொல்லி அந்த கோயிலை பார்த்துட்டு தான் வருவேன். அந்த கோயிலில் ஒரு நந்தி இருக்குது. அந்த நந்தியும் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த நந்தி ஒரு தனிச்சிறப்புடைய நந்தி. அதை நீங்கள் போய் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் அதை சொல்லவே மாட்டேன். நான் என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு போய் கேட்டிருக்கேன், இந்த நந்திக்கு ஒரு சிறப்பு உண்டு, இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு 10-8 பேருக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப வெளிப்படையாக இருக்கும், ஆனால் சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தோடு இருக்குது. அந்த கோயிலை பற்றி அவங்க எழுதியிருக்கிறாங்க, நல்லாயிருக்கு. ஆனால் கடைசியாக வரும்போது சித்தர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் வேதனதற்காகவோ, நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்று தோன்றுகிறது. இப்போ அந்த கதை எங்கேயோ ஒரு இடத்துல கீழே இறங்கிருச்சு. திருமணம் வேணான்னு நினைக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு எல்லா இடமும் இருக்குது. அப்புறம் திரும்ப அது ஒரு 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 கீழே கொண்டு வந்து இறக்குற மாதிரி. எதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பதட்டம் வருது எழுத்தாளருக்கு. எங்கே இந்த கதையினுடைய பாயிண்ட்டை பிடிக்காமல் போயிடுவாங்களோ வாசகர்கள், அப்போ நம்மளே கொஞ்சம் சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிடுறது. அது நிறைய இடங்களில் வருது. அப்படிப்பட்ட வரிகளை நீங்கள் கொஞ்சம் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா கதைகள் ரொம்ப கச்சிதமான தன்மையோடு இருக்கக்கூடியது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஒரு ஒரு குழப்பத்தை முன்னாடி வச்சு கதையை எழுதுறதில்லை. அது கதையினுடைய போக்கில் வந்து சேரக்கூடியது அதில் இருக்குது. ஏன்னா சிறுகதைகளில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. அது நம்ம அந்த அடிப்படையில் தான் அதை அணுகணும். சிறுகதைகள் வந்து இப்போ ஒரு ஒரு உங்கள் வீட்டில் ஒரு திருமண விழா நடக்குதுன்னா நம்ம வீடியோவும் எடுக்கிறோம், ஃபோட்டோவும் எடுக்கிறோம். வீடியோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டும். நாவல் அப்படி தான், எல்லா அசைவுகளையும், எல்லா போக்குவரத்து, ஆட்கள் சிரிக்கிறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் காட்டும். அதுலேயே நம்ம ஃபோட்டோ ஆல்பம் வச்சுருக்கோம். ஃபோட்டோ ஆல்பம் என்ன பண்ணும், ஒரு தருணத்தை அப்படி ஒரே வச்சு ஃப்ரீஸ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போவும் பாருங்கள், ஆல்பம் பார்க்குறது ஒரு சுவாரஸ்யமான வேலை. வீட்டில் நீங்கள் அப்படி ஆல்பத்தை எடுத்து இப்படி வைக்கிறீங்க, உடனே வந்து அரைப்பாங்க, இவங்க யார் தெரியுமா, இவங்க வந்து திருச்சியில் என் கூட வேலை பார்த்தாங்க, இவங்க தம்பியோட. அதாவது ஒரே ஒரு தருணம் உறைஞ்சி இருக்குன்னு வைங்க, அதிலிருந்து நீங்கள் கதைகளை என்ன பண்ணிக்கிட்டே போகிறீங்க, உருவாக்கிக்கிட்டே போகிறீங்க. இவன் என்னுடைய சித்தப்பா பையன், இவன் வந்து தான் என் கூட அங்கே படித்து இங்கே வந்து, இவனும் நானும் சேர்ந்து தான் அங்கே போய் இங்கே வந்து, இந்த அக்கா தான் எனக்கு ஆரம்பத்தில். நீங்கள் எப்படி ஒவ்வொன்றுக்கு முன்னாடி அது அப்படியே தான் நிற்கிது, அது பின்னால் இருந்து கதைகள், அதுதான் சிறுகதை உருவாக்கக்கூடியது. நாம் அதை விவரிக்கலையோங்கிற கேள்வி வரக்கூடாது. அது வாசகனுக்கு உருவாகி உள்ள வரணும். திரும்ப திரும்ப ஃபிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். நீங்கள் சிறப்பான ஒரு இலக்கிய படைப்புன்னு எடுத்திங்கன்னா அது தீர்ப்பு சொல்கிறது இல்லை. நம்ம தீர்ப்பாக எழுதுகிறோம், தீர்ப்பு சொல்கிறது இல்லை. அது ஒரு சாட்சி பாவம், அது காட்டக்கூடியது. இவ்வளோ விசித்திரங்களை, இவ்வளோ விஷயங்களை அது எடுத்து வைக்கும். அது முன்னாடி வைக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் எது சரி எது சரியில்லைன்னு தெரிஞ்சிடும். அதை அந்த கதை சொல்லாது, வாசகனுக்கு அது தெரிஞ்சிடும். அதை செய்யக்கூடியது சிறப்பான கதை. அந்த நுட்பம் வந்து நீங்கள் கமலதேவியினுடைய இந்த கதைகளில் பார்க்கலாம். அதை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் கூடவே ஒரு சின்ன பயம் வந்து 4-5 வரிகளை எழுதி சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஒரு விமர்சகனாக அந்த வரிகளை நம்ம தனியாக கோடிட்டு காட்டிட முடியும். அதை எடுத்துடலாங்கிறது ஒரு எண்ணம். இன்னொரு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, உரையாடல் வழியாக கதையை நகர்த்தி கொண்டு போவதுங்கிறது வந்து எந்த எழுத்தாளருக்கும் இருக்கக்கூடிய பெரிய சவால். ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், ஆசிரியர் கூற்றாக பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது ஒருவேளை எங்கே இந்த நம்ம உருவாக்குற கேரக்டர்கள் நம்மளை நம்ம நினைக்கிறத சரியாக பேசாமல் போயிடுமோ அப்படின்னு எழுத்தாளனுக்கு ஒரு பயம் வரும். நீ இருப்பா, நானே சொல்லிடுறேன் அப்படின்னு அவரே உள்ளே வந்து எழுத்தாளர் கூற்றா என்ன செய்வார், ஒரு 4 வரிகளை அவனுக்கு அப்போது மனதில் இப்படி தோன்றியது, அதை பார்த்தவனே அவனுக்கு இப்படி இருந்ததுன்னு ஆசிரியர் கூற்று உள்ளே வந்து படை அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை மீறி ஒலிக்கும்.
அப்படி வரக்கூடிய சில இடங்கள் ஒன்று ரெண்டு இடங்களில் கதைக்குள்ளே இருக்குது. அதுவும் இந்த பயம்தான், ஒருவேளை இது இவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா வாசகனுக்கு அந்த இடத்துக்குள்ளே வரக்கூடியது. அதில் சில இடங்களில் இந்த உரையாடலை ரொம்ப அருமையாக உரையாடல் வழியே கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா உரையாடலை சிறப்பாக நீங்கள் அமைக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆசிரியர் கூற்றுக்கே வர வேண்டாம், ஆசிரியரே இருக்க மாட்டார் திரையில், ஆசிரியரே இருக்க மாட்டார், முழுவதும் அப்படியே அந்த கதையும் தான் நகர்ந்துட்டே வரும். அப்போ அந்த உரையாடல் வழியாக நகர்த்தி கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து இவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, கதாபாத்திரத்தோட பொருந்தி வரக்கூடிய ஒரு சொல் ஒரு உரையாடலில் இன்னொரு வரியில் கொஞ்சம் ஆசிரியர் கூற்று உள்ள ஓடி வந்துடுது. இப்போ இந்த கதையிலேயே தான் அமுதம் நினைக்கிறேன், தலைப்பு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அமுதம்ங்கிற கதையில் நான் என்ன பாவம் பண்ணனோ அப்படின்னு அந்த கதாபாத்திரம் சொல்லணும். அந்த கதாபாத்திரம் அதுக்கு சொல்லுது, எந்த பிறவியில் கண்ணு பிள்ளை இறந்து போன பசுமாட்டுக்கு கூலத்தை காட்டி பால் கறந்த பாவத்தை செஞ்சனோ இந்த பிறவியில் இப்போ அனுபவிக்கிறேன். இந்த சொல் இருக்கு இல்லையா, அது ஒரு கன்றை இழந்த பசுக்கு அதை ஏமாற்றி நீ அதுகிட்ட பால் கறந்திருக்க, அப்போ அது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெயின் இருக்கு இல்லையா, அந்த வலி அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆனால் அதுக்கு முந்தின லைனில் ஒரு கதாபாத்திரம் சொல்லுது, அது கிராமத்து கதாபாத்திரம், ஒரு சாதாரண கிராமத்து கதாபாத்திரம் இதை சொல்லும். ஆடு மாடு வளர்க்குற கோழி வளர்க்குறவங்களுக்கு இது தெரியும், இந்த மாடு வளர்க்கும் போது எது பாவம் எது புண்ணியம் அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியும். இந்த பக்கம் வந்தால் இந்த கதாபாத்திரம் அது மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஊற்று வெளியே வந்தது மாதிரி அந்த ஈரமும் சலசலப்பும் என் நெஞ்சில் இருக்குது. இதை ஒரு கிராமத்தில் இருக்கிற தாத்தா தன் நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி சில இடங்கள் உரையாடலில் வந்து அதை அது அதை ஆசிரியர் கூற்றாக வர வேண்டியது டபக்குன்னு அதை அந்த தாத்தா பிடிக்கிட்டு போயிட்டார். அந்த வேறுபாடுகள் மட்டும் இடையிடையில் வந்துடுதே தவிர அதை அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா அந்த இது சிறப்பாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன இடங்கள் தானே தவிர கதைகளினுடைய போக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய நுட்பம் ஒன்று இருக்குது, காட்சிப்படுத்தல். தமிழில் இன்றைக்கி அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை, அவர் எழுத்து காட்சிப்படுத்தியிருக்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சிப்படுத்துறதுங்கிறது என்ன, நடந்ததை அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுற மாதிரி இருக்கிறதா? அப்போ தமிழிலேயே சிறந்த காட்சிப்படுத்தல் தினத்தந்தியினுடைய ரிப்போர்ட்டிங் தான். நமக்கு காட்சிப்படுத்தல் அப்படின்னா அப்புறம் வேறு எதை சொல்கிறோம்? அப்போ நீங்கள் வந்து ஒரு சம்பவத்தை அப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதில் கண்ணில் படக்கூடிய காட்சியிலிருந்து அதில் கேட்கக்கூடிய ஓசைகள்லேருந்து அங்கு வரக்கூடிய மனம் என்ன வாசனை வருதுங்கிறதுலேருந்து அதில் என்ன சுவை வருங்கிறதுலேருந்து டக்குனு அந்த கூத்து நடக்குது, அந்த கூத்து நடக்கிற பொன்னரோட ஒரு பேச்சு ஒரு எகடாசி பேச்சு போடுது அந்த அம்மா, அவர் மடங்கிடுறாரு. இந்த அம்மா உடனே பதில் சொல்லுது, நாளைக்கு மத்தியானத்துக்கு வீட்டுக்கு வா, கருவாட்டு குழம்பு வச்சு பொன்னியரிசி சோறு போட்டு அப்பளம் பொறிச்சு உனக்கு சாப்பாடு போடுறேன், நாளைக்கு மத்தியானம் சாப்பிடவான்னு சொல்கிறது என்ன? அப்போ இதை சொல்லும்போதே நமக்கு அப்படி ஒரு அந்த டேஸ்ட் நாக்கில் வந்துருதா, பொன்னியரிசி சாப்பாடு பண்ணி கருவாட்டு குழம்பு வச்சு சைட் டிஷ் அப்பளம் அப்பளம் வச்சு உனக்கு நான் நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு போடுறேன். அதுதான் வந்து காட்சிப்படுத்தல். சுவை பார்வைக்கு உண்டானது, கேட்புக்கு உண்டானது, காதுக்கு உண்டானது, உணர்தல் நார்விற்கு உண்டானது, அத்தனையும் கொண்டு வந்து நீங்கள் அந்த காட்சிக்குள்ளே வைக்க முடியுமா? கால் இடருது, மண்ணில் எவ்வளவு கட்டியாக இருக்குது, மழை பெஞ்ச மண்ணில் கால் வைக்கும்போது எப்படி குத்துது, அது அத்தனையும் வருது. அந்த உடலுக்கான மெய் உணர்வுகள் ஒவ்வொன்றும் வருது. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறது தான் காட்சிப்படுத்துறது. நமக்கு இல்லைன்னா வெறும் காட்சிப்படுத்தல்ங்கிறது வந்து ஒரு ஒரு சீன், சினிமா சீனாக யோசிக்கிறோம், அது இல்லை. எழுத்தில் வரக்கூடிய காட்சிப்படுத்தல் இந்த எல்லா உணர்வுகளையும் நமக்கு கொண்டு வந்து வைக்கக்கூடியது. நாசியில் மனம் ஏறணும், காதில் அந்த ஒலி கேட்கணும், நாக்கில் அந்த சுவை இருக்கணும், தொடர உணர்வு வரணும், நான் கண்ணால் அங்கே உட்காந்து அந்த சம்பவத்தை பார்க்கணும், இதையெல்லாம் கொண்டு வர முடியும்னா அதுதான் காட்சிப்படுத்தல். அது கமலதேவியினுடைய படைப்புகளில் மிகச்சிறப்பாக வந்திருக்கு. அப்போ இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிற அளவில் தான் நம்ம அதை சொல்கிறோம். பின்னால் வரக்கூடிய படைப்புகளுக்கு நிச்சயமாக இது சிறந்த இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தமிழில் சிறுகதை வரிசையில் கமலதேவிக்கு இனி வரும் நாட்களில் ரொம்ப முக்கியமான இடம் உருவாகி வரும் நம்புகிறேன். நன்றி.